தமிழகத்தில் 10 மற்றும் 12 வகுப்பு மாணவ மாணவிகளுக்காக நாளை பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த 9 மாதங்களாக பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன. இப்போது கொரோனா தொற்று பரவல் வேகம் குறைந்து வருவதால் பள்ளிகளை திறக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இதில் முதல்கட்டமாக 10 மற்றும் 12 வகுப்புகளுக்கு பள்ளிகள் நாளை திறக்கப்படுகிறது. பள்ளிகளில் தனிநபர் இடைவெளி, முகக்கவசம் அணிதல் மற்றும் கிருமி நாசினி பயன்படுத்துதல் உள்ளிட்ட கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வகுப்பறை ஒன்றுக்கு தலா 25 மாணவர்கள் வீதம் அனுமதிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் மாணவர் விடுதிகளை திறக்கவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு பாடத்திட்டங்களும் குறைக்கப்பட்டுள்ளன. முதல் நாள் பள்ளிகளுக்கு வரும் 30 லட்சம் மாணவர்களுக்கு சத்து மாத்திரைகள் வழங்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்ட பின்னரே பொதுத் தேர்வுக்கான அட்டவணை வெளியிடப்படும் என்றும் கூறினார். ஏறத்தாழ 30 லட்சம் பேர்களுக்கு தயார் நிலையில் இருக்காது. இது அனைத்தும் அரசு நம்முடைய முதலமைச்சருடைய ஒப்புதலோடு அந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பொதுத்தேர்வுகளை பொறுத்தவரையிலும் நம்முடைய சட்டமன்ற பொதுத்தேர்தல் அட்டவணை எப்போது வெளியிடப்படுகிறதோ அதற்கேற்ப பொதுத்தேர்வை பொறுத்தவரையிலும் முதலமைச்சரோடு கலந்து பேசி முடிவுகளை மேற்கொள்வோம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @ gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.